நீஃபிலிம் மலையா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக், என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாத நிகழ்ச்சியில் கருடன். இந்த வாரம் முதன் முதலாக நம்ம பார்க்க போகிற படமே கருடன். பொதுவாக கருடனை பார்த்துட்டு தான் பூஜை புனஸ்காரத்தெல்லாம் ஆரம்பிப்பாங்க. நம்ம இந்த வாரம் முதல்ல கருடன் படத்துக்கு ரிவ்யூ ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? உண்மையாகவே கருடன் சூரி வந்து கதாநாயகருங்க, கூட சசிகுமார், இந்த உன்னி முகுந்தன் அவங்கெல்லாம் இருக்காங்க, சமுத்திரகனி கூட இருக்காரு, அமைச்சராக ஆர் உதயகுமார் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. ஆனால் ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்குறாங்க, அதை தான் வந்து பாராட்டணும். துரை செந்தில்குமார் ஆர் எஸ் துரை செந்தில்குமார். அவர் வந்து எதிர்நீச்சல் படத்தப்பவே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கொடி இருந்தது, அதுக்கப்புறம் கொடியாசு பட்டாசு கொஞ்சம் சுமார் பட்டாசு பார்க்குறப்ப நம்ம பக்குனு இருந்தது. ஏன்னா அங்கே கொளுத்தின விடிய இதில் கொளுத்திட போகிறாருன்னு ஒரு பயம் இருந்தது. ஒரு பயம் இருந்தது. கரெக்ட் தான், கரெக்ட் தான். நீங்கள் சொல்கிறது இல்லை, சொல்லணும் அதே சமயத்தில். ஆனால் இந்த படம் அப்படிலாம் இல்லைங்க, உண்மையாகவே வேற லெவல் படங்க. இது காக்கி சட்டை கூட அவர் தானே? காக்கி சட்டை அவர் தான். உண்மையாக காக்கி சட்டை கூட ஓகே தான். ஆமாம். பட்டாசு மட்டும்தான் அவர் பண்ண படத்தில் கொஞ்சம் சுமாராக இருக்கும். கொடி கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் விறுவிறுப்பாக இருக்கும் தெளிவா. ஆனால் அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப நான் கூட கேட்டேன், நான் இந்த படத்தில் 5-6 இயக்குநர்கள் இருக்கிறனால ஒருவேளை இன்னும் கவனமாக எடுத்தீங்களோ, உங்கள் முந்தைய படங்கள் எல்லாம் காட்டிலும் இது பிரமாதமாக இருக்குது. எதிர்நீச்சலுக்கு அப்புறம் ஒரு ஃபுல்ஃபில்லான படம் இது. இந்த மாதிரி ஒரு படம் விஜய் சேதுபதி கிடைக்கல, கார்த்திகேயன் கிடைக்கல, சூரி கிடைச்சி, சூரி கிடைக்கல, கரெக்டாக சொன்னி, தனுஷுக்கு கிடைக்கல, இவர் டைரக்ஷனில் கிடைக்கல. உண்மையாகவே சூரி வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கருங்கிறத நான் அதையும் கூட கேட்டேன் தலைவா. காமெடியானா இருந்து கதாநாயகராக அவரை கவுண்டமணி தொடங்கி வடிவேலேருந்து சந்தானம் வரைக்கும் கொஞ்சம் காமெடி கலந்த ஸ்கிரிப்டில் தான் பண்ணுவாங்க. ஆனால் சூரி போன படமும் சரி இந்த படமும் சரி சீரியஸான சப்ஜெக்ட். விடுதலை வந்து நம்ம கூட நினைச்சோம் சூரி, ஏன்னா சூரி காமெடியே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், பெருசாக நமக்கு வந்து சிரிப்பெல்லாம் வராது. ஆனால் அதையும் மீறி வெற்றி மாதிரி என்ன பண்ணனா, உண்மையிலே சூரியனோட உழைப்பு அதில் ஹீரோவாக நிறுத்திட்டாருங்க. இந்த படத்தில் தூக்கி நிறுத்திருக்கிறாரு. டைரக்ஷன் பண்ணாலும் அவரோட எஃபெக்ட் ஒன்று இருக்குல்ல, அது வந்து வெற்றி இதில் வெற்றி மாறன் டைரக்ஷனில் விடுதலை விடுதலை தெரிஞ்சது. ஆனால் இதில் ஒரு படி மேலே தெரிஞ்சது, ஏன்னா வெற்றி மாறன் நிறுத்திட்டாரு ஹீரோவா, இவர் தூக்கி நிறுத்திட்டாரு. ஆர் எஸ் துரை செந்தில்குமார் உண்மையாக கதைக்குள்ளார போயிடுவோமா? கதை நட்பு அதாவது சசிகுமார் இருக்கிறப்போ அப்புறம் சொல்லிதானே ஆகணும், அவர் தானே நட்புக்கு இலக்கணும். உண்மையாக அதுவும் வந்து பாராட்டணுங்க. அருமை அது சசிகுமார் படத்தில் இருக்கிற வரைக்கும் சசிகுமார் தான் ஹீரோவாக தெரிஞ்சார். சசிகுமார் பேர் ஃபர்ஸ்ட் சூரிய வந்து அந்த டைட்டிலோட வருது, கருடனோட வர்றப்ப தான் வருது. குறையே சொல்ல முடியாங்க, எந்த இடத்துலையுமே லாஜிக் மீறவே இல்லைங்க, அப்படியே கொண்டு போனாங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மலையாள சினிமாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்கோப் கொடுப்பாங்க. இதில் உண்மையிலே சசிகுமாருக்கு ஒரு ரோல் இருக்குது, உன்னி முகுந்தனுக்கு ஒரு ரோல் இருக்குது, வடிவகரசிக்கு ஒரு ரோல் இருக்குது, சமுத்திரகனிக்கு ஒரு ரோல், சமுத்திரகனிக்கு ஒரு ரோல் இருக்குது, ஆர் உதயகுமாருக்கு ஒரு ரோல் இருக்குது. ஆர் உதயகுமாருக்கு பிஏ வர்ற மலர்கண்ணன் அந்த மேனேஜர், அவர் ஒரு ரெண்டு சீன் தான் வர்றாரு காரில் இவர்கிட்ட பேசிக்கிட்டு. அவருக்கு ஒரு ஸ்திரமான லாரி டிரைவருக்கு செட்டில் பண்ணிட்டியா, அந்த ஆக்சிடென்ட் ஏற்படுத்தின பிறகு ஆர் உதயகுமார் கேப்பார். ஆர் உதயகுமாருங்க ஒரு 5-6 சீன் தான் வர்றாரு, ஆனால் படம் முழுக்க இருக்காரு சமுத்திரகனி மாதிரி. சசிகுமார் ஒய்ஃப் அதுக்கு ஒரு ரோல், பையனுக்கு ஒரு கேரக்டர், அந்த பையன் கேரக்டர் தான் அப்போதான் இவர் வெகுண்டிருந்து அடிப்பார். அதெல்லாம் உண்மையா பாருங்க. உன்னி முகுந்தன் அவன் ஒய்ஃபுக்கு ஒரு கேரக்டர், அவன் மச்சானுக்கு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர்லாம் சொல்லுவோம். கதை இதுதான், ரெண்டு பெரிய ஃபேமிலி, அதுவும் ஒன்று வாழ்ந்துகிட்ட ஜமீன் குடும்பம், அதுதான் உன்னி முகுந்தன் குடும்பம். அதே மாதிரி அவருடைய நண்பரா சசிகுமார், சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. சூரியும் சின்ன வயசில் அந்த ஊருக்கு ஒரு போக்கத்து ஒரு கோயிலில் புகழிடமாக கொண்டு இருக்கிறாரு. அங்கே ஒரு நாள் உன்னி முகுந்தனுக்கு ஆபத்து, இவர் உள்ள வந்து நாய் கடிக்க வருது, பால் எடுத்து கொடுக்குறாரு, அடுத்து ஒரு நாய் ஒன்று துரத்துது, அதை பசங்கள்லாம் சேர்ந்து துரத்த விடுறானுங்க, அதை பூந்து இவர் கலாச்சி அதை வலையில் அடைக்கிறாரு. இப்போ அதுக்கப்புறம் அவர் சாப்பாடே இவர் கொடுக்குறாரு. அன்னைக்கு உப்பு உப்பிட்ட வரை உள்ள வரை நினைக்கிறாரு. ஆனால் கிளைமாக்ஸில் என்ன பண்ணாருங்கிறது தான் மேட்ரு, ஏன் பண்ணுறாருங்கிறதும் நன்றியோட இருக்காரு. அதாவது வேற யார் கேட்டாலும், சசிகுமாரே கேட்டாலும் சொல்ல மாட்டாரு. சசிகுமாரே உன்னி முகுந்தன் அடிக்க கையை வாங்கினாலும் இவர் உள்ள புந்துருவாரு. அதெல்லாம் உண்மையாக அவன் நட்புக்கு பிரமாதமான படங்க. அதுவும் யார் கேட்காம இவர் சொன்ன அந்த படப்படம் சொல்றது பாருங்க, அது உண்மையிலே நல்லா இருந்தது. எல்லா சீன்லையுமே, அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்கிறதாகட்டும், உன்னி முகுந்தன்ட்டு சொல்கிறதாகட்டும், அதே மாதிரி அந்த ரெண்டு கொலையும் நான் தான் பண்ணேன்னு வரும் பாருங்க, ஐயோ தேட்ரு அதிர்ந்துடும். அதாவது ஒரு அமைச்சர் ஆர் உதயகுமார், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர்,
இவங்க ஊர் கோயிலுக்கு இருக்கிற சொத்தை அடைய நினைக்கிறாரு. அங்கே மைம் கோபியை வச்சுட்டு அவர் சொந்தக்கார தூரத்து உறவு, அவரை வச்சுட்டு போ இவங்களை கைக்குள்ளார போட்டு அந்த சாமிக்கு வருஷம் வருஷம் ஒரு திருநாளப்போ அந்த பேங்க் லாக்கரில் இருக்கிற பொக்கிஷத்தை எடுத்துகிட்டு வருவாங்க, நகை நட்டு இதெல்லாம் அதில் அந்த பத்திரத்தையும் தூக்கிட்டு வந்துடுங்க, நம்ம அடிச்சிருவோம், பேரை மாற்றி எழுதிடுவோம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து எல்லாருமே மறுக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஒருத்தராக அவங்களுடைய தேவை திங்களுக்கு ஏற்ப, அதுவும் நம்மளால் உண்ணி முகுந்த எல்லாத்தையும் சூதில் காலி பண்ணியிருப்பார், அதுவும் அதே மாதிரி வகையாக மாட்டியிருப்பார். நம்ம சசிகுமாரே ஒத்துக்க மாட்டார், நகையெல்லாம் வச்சு போலி நகையை வச்சு. அப்போ போலீஸுக்கு தெரிஞ்சோடனே நீ போய் உட்காரும்பார். அப்புறம் அதுலேருந்து மைம் கோபி மீட்டு எடுத்து அவரை கைக்குள்ளார கொண்டு வருவார். உடனே இவர் வந்து நட்பு நான் உன்னை வக்கீல வச்சு எடுத்துடுறேன் அப்படிம்பாரு. ஆனாலும் அதுக்குள்ளார நகையே வந்துடும். இப்போ வெளில வந்தோடனே அந்த பத்திரம் பத்திரம் சசிகுமார் அதை எப்படி பாதுகாக்கிறாரு. இதுக்கு உடந்தையா சூரி போக இருப்பாரு, ஆனால் உன்னி முகுந்தன் செய்கிற ஒரு தவறான காரியத்தால் எல்லாமே எப்படி ஆப்போசிட்டா மாறுது. போலீஸ் அரசியல் உள்ள சூரிய இவங்களெல்லாம் எப்படி காப்பாத்துறாரு இந்த கதை எல்லாமே சமுத்திரகணி வந்து ஹை அத்தாரிட்டி கிட்ட, அவர் போலீஸ் ஆஃபீஸர், அவர் கிட்ட சொல்ல போறப்ப அப்படி இதை பிறக்கிற கதை தான் அழகா சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து ஏன் ராஜினாமா லெட்டர் கொடுக்க வராரு சமுத்திரகணி அப்படிங்கறது சொன்னேன்ல, நான் இன்டர்வல் வரைக்கும் இல்லைங்க, மொத்த படமுமே லாஜிக் போகவே இல்லை. நான் கூட அந்த சூரி அந்த லாக்கர்லேருந்து எடுக்கிறப்பயே அந்த பத்திரம் உள்ள அந்த கோலை எடுத்து இடுப்புல சொல்லிக்க வேண்டியதானே அப்படின்னு கேமரா இருக்கும்ல பேங்க்ல, அதனால அங்கே சசிகுமார் பார்க்கல ஆனால் கேமரா பார்க்கும்ல லாக்கர் ரூம்ல. ஸோ அதை கூட அவங்க பிளான் பண்ணி தான் வச்சிருக்காங்க. நீங்க இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக்னு சொல்லவே முடியாது. இந்த இடத்துக்கு கிரிப்பான எடிட்டிங் மட்டும் இல்லைங்க, யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் படத்துல ஒரு கேரக்டர்னா நீங்க சொன்ன எடிட்டிங் படமும் நம்ம பிரம்மாண்டமா எடுத்த உடனே நம்ம ஒரு 10 நிமிஷம் படத்துக்குள்ள போயிட்டோம். அதுக்கு பிரம்மாண்டமான கேமரா ஒர்க்கு மியூசிக் தான். ஆர்தர் ஏ வில்சன் உண்மையா பெரிய கேமராமேன்ங்கறத நிரூபிச்சார். நான் தான் சொன்னேன், சூரிய ஒரு ஹீரோ, சசிகுமார், உன்னி முகுந்தன், ஆர் வி உதயகுமார், சமுத்திரகணி எல்லாமே ஹீரோவை தெரிஞ்ச மாதிரி கேமராமேனும் மியூசிக் டைரக்டரும் எடிட்டரும் இந்த படத்துக்கு வந்து உண்மையாக யுவன் சங்கர் ராஜா வந்து இந்த படத்தில் வந்து இளையராஜாவே பீட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அப்படி ஒரு ரீரெக்கார்டிங் போட்டிருக்காரு. பழைய நட்பு கார்த்தி நட்பு, இடையில சரத்குமார் நட்பு, புதுசாக இப்போ பிரின்ஸு விஜய் நட்பு சேர்ந்து செந்தில்குமார் வந்து ஒரு மொக்க படம் தான் கொடுப்பாருன்னு நினைச்சேன். ஏன் அப்படி இல்லை அப்படி நினைச்சேன். ஆனால் ஒரு பிரில்லியண்டான படத்தை கொடுத்துருக்காரு, அருமையான படத்தை கொடுத்துருக்காரு. பழைய சோறாந்தால ருசி ரொம்ப ருசி ருசி சூப்பர். நம்மளை அந்தந்த கிராமத்தில் அந்த தேனி பக்கமே கொண்டு போன மாதிரி இருந்தது. அந்த ஒளிப்பதிவுலாம் இருட்டில் ஆத்தரிய வெளிச்சன் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதேமாதிரி நீங்கள் சொன்னதுனால எல்லாரும் பேரையும் ஒரு ட்ரிப் சொல்லிடுவோம். சூரி, சசிகுமார், உன்னிமுகுந்தன், ரேவதி சர்மா, அவங்க தான் வந்து நம்ம சூரிக்கு ஹீரோயின். சங்கல் சூழல ஐயோ, அதாவது ஒருத்தன் வில்லன்னா உன்னிமுகுந்தன் தாங்க சொல்லணும். கரெக்டாக எல்லாரையும் எதுக்குற எல்லாரையும் இந்த புனையும் பால் குடிக்கிறோமாங்கிற மாதிரி இருக்குது முகாமைப்பு. ஆனால் செய்கிறாரு பாருங்க, அதாவது வாழ்ந்துகிட்ட ஃபேமிலிங்கிறது கரெக்டாக காமிச்சிட்டாரு. ஏன்னா எப்படியாவது தன்னை திருப்பி நில நிறுத்தணும் அப்படிங்கிறப்போ. அதே மாதிரி சுவேதா அந்த தமிழ்ச்செல்வியை நம்ம சசிகுமாரோட சிவதா அவங்க வந்து நெடுஞ்சாலை அதே கண்களாக அந்த படத்துலலாம் நடிச்சிருப்பாங்க, பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். அப்புறம் பிரிகடா சாக அவங்க வந்து நம்ம சசி இது முன்னிமுகுந்தன் சைக்கோ கூட வாழ்கிற சாகரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காவந்து பண்ணுன்றன்னு சொல்லி நீச்சல் குளத்தில் உழுவார், இது குளத்தில் உழுவார், இது கிணத்துல சூரிய, அதெல்லாம் பிரமாதமாக எடுத்திருக்காங்க. அப்புறம் ரோஷினி ஹரிப்பிரியன் அவங்க தான் அந்த அங்கேயர்கண்ணி அந்த கேரக்டர், சமுத்திரகணி, மைம் கோபி, ஆர்வதிகுமார், வடிவுக்கரசி, துஷ்யந்த் ஜெயபிரகாஷ், அவர் தான் அந்த மச்சாங்க கேரக்டர் இவர் உன்னிமுகுந்தனுக்கு, எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து கிராஸ் ரூட் ஃபிலிம்ஸ் நம்ம இவர் வெற்றிமாறனோட கம்பெனியும் லார்க் ஸ்டுடியோவும் இணைந்து பண்ணியிருக்கு. கே குமாரும் உண்மையாகவே இந்த படத்தில் குறைன்னு எதுவும் சொல்ல முடியாது. தமிழ் சினிமாவை குறை சொல்லிட்டு இருக்கவங்கெல்லாம் போய் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஜனரஞ்சகமான படம். அது சூரிக்கு ஒரு ஹிட்டு என்ன படம் இது, கருடன் உயர உயர பறக்கிறான் அப்படின்னு சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.